அனைவருக்கும் சுபமான வணக்கம். வெல்கம் பேக் டு சுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எக் பைட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எக் பைட்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேபேஜ் ஒரு பவுல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஆனியன் ஒரு ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்ஸோட நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை 1 by 1 சேர்த்துக்கிறோம். கேரட், பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ், வெங்காயம், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 1 teaspoon மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். எனஃப். இப்போ நாம் குழிப்பணியாற கல்லை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சு அதில் பட்டர் விட்டு கல் சூடான உடனே நாம் பீட் பண்ணி வச்சுருக்க எக்ஸை 1 by 1 அதில் ஊற்றுறோம். இப்போ இந்த எக் பைட்ஸ் 1 side வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புரட்டி போடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக புரட்டி போடுங்க. இப்போ 2 sides வெந்த உடனே அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இது வந்து மார்னிங் நமக்கு டிஃபன் என்ன பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் இது ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும், நமக்கு ஹெல்தியானதும் கூட. எல்லாருமே இதை செய்யலாம். ஸோ இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.